ஹலோ நண்பர்களே, வாருங்கள் நாட்டு குதிரையை பார்ப்போம். இந்த தீபாவளி நன்னாளில் நமது நாட்டு குதிரையை வளர்த்தும் அத்தனை சேனல்மார்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த தீபாவளி நல்வாழ்த்துக்களை கூறி, நாமளும் குதிரை வளர்ப்போம், நாட்டு குதிரையை வளர்ப்போம், நாமளும் நலமாக இருப்போம் என்று சொல்லி, நாட்டு குதிரையை வளர்த்தும் அத்தனை அண்ணன்மார்கள் தம்பிமார்கள் அனைவருக்கும் என் தீபாவளி நல்வாழ்த்துக்களை சொல்லி, இந்த நன்னாளில் இந்த தங்க பிள்ளைகளை பாருங்கள், எல்லாரும் தங்க பிள்ளைங்க எல்லாம் நிறையா இருக்காங்க நம்மக்கிட்ட. நான் நல்லா வளர்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த குதிரைகளுக்கு தண்ணி, தவிடு, புண்ணாக்கு, புல் அழகாக கொடுத்து நான் அருமையாக என் மனையில் இட்டு அழகாக வளர்த்துட்ருக்கேன். குதிரைகள் வளர்த்தும் அத்தனை அண்ணன்மார்கள் தம்பிமார்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து கொண்டு, தீபாவளி நல்வாழ்த்துக்களை கூறி, நாட்டு மக்கள் அனைவருக்கும் என் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் சொல்லி வணங்குகின்றேன். பாருங்கள் பாருங்கள், பூரா குதிரைகளாக இருக்குது. நம்மக்கிட்ட 50 குதிரை இருக்குது. 50 குதிரை அழகாக வளர்த்துட்ருக்கேன். இந்த குதிரைகள்லாம் என்னுடைய தங்க பிள்ளைகள், என்னை வாழ வைக்கும் தெய்வங்கள். இது இந்த குழந்தைகளை நம்ம நல்ல முறையாக பார்த்துக்கிட்டா நமக்கு நன்மையை தரும். நாம் அதை வளர்த்தா அது நம்மளை வளர்த்து விடும் அப்படி என்று சொல்லி, நான் குதிரைகளை நல்ல முறையாக பார்த்துக்கிறது, அதுக்கு தனக்கு ஊட்டா இல்லைனாலும் அதுக்கு நல்லா உணவை கொடுத்து வளர்த்து வந்து இருக்கிறேன். தேவைப்படும் அண்ணன் தம்பிமார்களுக்கு நான் கம்மி விலையில் கொடுக்கிறேன். எனது ஃபோன் நம்பருக்கு நீங்கள் அணுகினால் 10 ரூபா குதிரை 8 ரூபாய்க்கு கொடுப்பேன், 8 ரூபா குதிரை 6 ரூபாய்க்கு கொடுப்பேன். இப்படி நல்லா வளர்க்க வேண்டும் என்று சொல்லி, நமது அண்ணன் தம்பிமார்களுக்கு கம்மியான விலைக்கு கொடுத்து அது நல்ல முறையாக வளர்க்கணும் என்று சொல்லி, இந்த தீபாவளி நல்நாளில் உங்களை வாழ்த்தி வணங்கி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். என் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். வணக்கம்.